அன்பு நேயர்களே வணக்கம். நலம்தானா நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரம் இந்த நிகழ்ச்சியில முதியவர்களுக்கு மருத்துவ ரீதியா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்குண்டான தீர்வுகள் குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில நாம பார்த்துட்டு இருக்கோம். முதுமை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பக்குவப்பட்ட இளமை அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம எல்லாரும் முதுமை அடையும் போது அதுல பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. நல்ல விஷயங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம கடமையை நாம முடிச்சிருப்போம், ஒரு நிம்மதி இருக்கும், நமக்காக ஸ்பெண்ட் பண்றதுக்குன்னு நிறைய டைம் இருக்கும். சரி, இதில் நெகட்டிவ் அப்படின்னு என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நினச்ச இடத்துக்கு டக்குன்னு போக முடியாது, உடல் உபாதைகள் வர வாய்ப்பு இருக்கு, குடலியல் சார்ந்த பிரச்சனைகள் சிலருக்கு வர வாய்ப்பு இருக்கு. குடலியல் பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதியவர்கள் இளைய வயதினர் அப்படின்னு நம்ம பாகுபாடு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே வரும். இருந்தாலும் முதியவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக இன்னைக்கு நிகழ்ச்சியில குடலியல் சார்ந்த பிரச்சனைகள் முதியவர்களுக்கு என்னென்ன வரும், அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, வைத்திய முறைகள் என்ன இருக்கு, அறுவை சிகிச்சை மூலமா என்னென்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம், இப்படி நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காக குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் பாலச்சந்திரன் இன்னைக்கு இந்த அரங்கத்துக்கு வந்திருக்காரு. அவரை சந்திச்சு நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம். சோ முதியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பலதரப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. குடலியல் சார்ந்த பிரச்சனைகள் முதியவர்களுக்கு என்னென்ன வரும் அதை பத்தி சொல்லுங்க. சரி, நீங்க சொன்ன மாதிரி யங் ஏஜ்லேயோ சரி இல்லாட்டி முதியவர்களையோ சரி எல்லாருக்கும் சில வகையான பிரச்சனைகள் வரலாம். பர்டிகுலர்லி நம்ம உணவு குழாய் இறைப்பை சேர்ந்த வகையான பிரச்சனைகளை வந்து இப்போ முதியோர்களுக்கு வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்மளோட உணவு குழாய் இறைப்பை நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து மூணு வகையாக பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அப்பர் ஜிஐ சிஸ்டம், அதாவது நம்ம இறைப்பை உணவு குழாய் சேர்ந்தது வந்து அப்பர் ஜிஐ சிஸ்டம். அப்புறம் வந்து நம்ம லோவர் ஜிஐ சிஸ்டம், லோவர் ஜிஐனா நம்ம மலக்குடல் சேர்ந்த பிரச்சனைகள். ஸோ இது நம்ம பாகுபாடு பண்ணோம்னா இதிலிருந்து ஒவ்வொரு பிரச்சனைகள் என்னென்ன வருதுன்னு நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மலி டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும். டைஜஷனாக நீங்களே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேலே நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் ஒரு 70 இயர்ஸுக்கு மேலே இல்லைன்னு சொல்லுவாங்கன்னா எனக்கு எது பார்த்தாலும் எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது, எனக்கு சாப்பிடவே முடியல, சாப்பிட்டவே வாந்தி வருது. இஸ் ஒரு ரொம்ப காமனான கம்ப்ளைண்ட். இது ரெண்டாவது காமனான கம்ப்ளைண்ட் என்னென்னா எனக்கு மோஷனே ஒழுங்காக போக மாட்டேங்குது, ஒரு சென்ஸ் ஆஃப் அதாவது ஃபுல்லாக போகாத மாதிரி ஒரு ஃபீலிங். எப்பவுமே மோஷன் போன பிறகு கூட இன்னும் ஒரு ஃபுல்லாக போகாத மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்குது. இது வந்து ரொம்ப காமனான சிம்டம்ஸ் ஓல்டேஜில். அது போக நெஞ்செரிச்சல் நிறையா வரும் சில பேருக்கு. இது பர்டிகுலர்லி விடிய காலையில் ஏர்லி மார்னிங் வந்து அவங்க ப்ரஷ் பண்ணும்போது இந்த பித்தை வாந்தி எடுக்கிறது, இப்போ பார்த்தாலும் நெஞ்சு கரிச்சிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி தீஸ் ஆர் சம் ஆஃப் தி கம்ப்ளைண்ட்ஸ் தே சே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதை வந்து ரெண்டாக பிரித்து நம்ம வந்து பாகுபாடோட சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ குறிப்பாக உணவு குழாயில் முதியவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப காமனான ப்ராப்ளம்னா இந்த ரீஃப்ளக்ஸ் என்போம், இந்த நெஞ்செரிச்சல் அப்படின்னு சொன்னேன்ல, இது இங்கிலீஷில் வந்து GERD அப்படிம்போம், அதாவது ரீஃப்ளக்ஸ் டிசீஸ், கேஸ்ட்ரோ யூசஃபேஜியல் ரீஃப்ளக்ஸ் டிசீஸ். அதாவது நம்ம உணவு குழாயும் உரைப்பை சேர்கிற இடத்துல ஒரு வேல்வ் ஒன்று இருக்குது. இந்த வேல்வ் வந்து இது ஒன் வே வேல்வ், அதாவது கீழே போகிறது திருப்பி மேலே வரக்கூடாது. ஸோ சில பேருக்கு என்னாகும்னா பர்டிகுலர் இந்த ஓல்டேஜ்னால இல்லாட்டி இந்த டயபெட்டீஸ்னால இந்த நிறையா ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்னால என்னாகும்னா இந்த வேல்வ் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வேல்வ் வீக் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா என்னாகும்னா இந்த நார்மலாக வந்து நம்ம வயிற்றில் இறைப்பையில் சுருக்கிற அமிலம் வந்து திருப்பி திருப்பி மேலே போகக்கூடாது, கீழே தான் போகணும். ஆனால் இந்த வேல்வ் லூஸ் ஆச்சுன்னா என்னாகும்னா இந்த அமிலமெல்லாம் மேலே போய் நம்ம உணவு குழாயில் பட்டுப்பட்டு அதனால தான் நெஞ்சரிச்சல், இந்த இன்ஃப்ளமேஷன், இந்த ரணமாக வருதுலாம் அந்த மாதிரி தான் வருது. ஸோ அது வந்து ஒரு பிரச்சனை உணவு குழாயில். சில பேருக்கு என்னாகும்னா அந்த டியூ டு த ஏஜ் அந்த க்ரானிக் காஃபிங் அந்த அப்டோமினல் பெயினெல்லாம் என்னாகும்னா அந்த வேல்வ் வந்து லூஸ் ஆகி சில பேருக்கு என்னாகும்னா அந்த இறைப்பையே வந்து கொஞ்சம் மேலே ஏற ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் வந்து ஹயாட்டஸ் ஹர்னியா அப்படிம்போம். ஸோ இந்த மாதிரி கேஸில் வந்து சிவியர் பெயின் இருக்கும், சிவியர் அதாவது அவங்க தாங்க முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும். அப்புறம் இந்த ரீஃப்ளக்ஸ் இந்த நெஞ்சரிச்சலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் தான். அப்புறம் ரெண்டாவது பிரச்சனை உணவு குழாயில் வந்து இவங்களுக்கு என்னாகும்னா சில பேருக்கு வந்து ஈவன் கேன்சர் கட்டிகள் வரலாம், பர்டிகுலர்லி ஓல்டர் ஏஜில். அண்ட் க்ரானிக் ஸ்மோக்கர்ஸ், அதாவது சிறு வயசில் வந்து அடிக்கடி ஸ்மோக் பண்ணுறவங்க, ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ரீஃப்ளக்ஸ் டிசீஸ்னால அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து எதுவும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. பட் அந்த ஆஸ் இயர்ஸ் கோபை இந்த ரொம்ப வருஷமாக இந்த ஹேபிட்ஸ்னாலேயோ அந்த ஆசிட் வந்து அந்த உணவு குழாயில் படுறதுனால வந்து அந்த மெலிக்னன் சேஞ்சஸ் கேன்சர் சேஞ்சஸ் மாறி மாறி அப்புறம் கேன்சர் கட்டியாகவே மாறலாம். ஸோ உணவு குழாயில் வந்து இது இந்த ரெண்டு தான் மெயின் பிரச்சனை முதியோர்களில். உணவு குழாயில் இருக்கிற இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன சிகிச்சை முறை இருக்குது டாக்டர்? அறுவை சிகிச்சை தான் வழி அப்படின்னு சொல்லலாமா, இல்லை மருந்து மாத்திரையே இருக்கா, என்ன மாதிரி? கரெக்டான டைமுக்கு வந்து ஆக்சுவலி அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கரெக்டான இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் சாப்பிட்டாங்கன்னா அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா ப்ராபப்ளி மெடிக்கல் கேர்லேயே சரியாக போயிடும். பர்டிகுலர்லி இந்த ரீஃப்ளக்ஸ் டிசீஸ்ன்னு சொன்னேன்ல, இந்த ரீஃப்ளக்ஸ் டிசீஸில் வந்து லைக் ஒவ்வொரு டிசீஸ்க்கும் வேறு வேறு ஸ்டேஜஸ் இருக்குது.
அதே மாதிரி இந்த ரீஃப்ளக்ஸ் டிசீஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே வந்து ஒரு எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயே மெடிசன்ஸ் அண்ட் டயட்ரி ஹேபிட்ஸ் எல்லாம் அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் சொல்லி கொடுத்தோம்னா டெஃபினட்டாக மெடிசன்ஸ்லேயே ட்ரீட் பண்ணிடலாம். பட் மோர் சிவியர் ஸ்டேஜஸ் லைக் நான் சொன்ன இந்த ஹயாட்டஸ் ஹர்னியா அந்த பெரிய நிறையா அந்த சப்போஸ் அந்த உணவு குழாயிலேயே வந்து நிறைய அல்சர் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அப்புறம் ப்ரீ மெலிக்னன் சேஞ்சஸ் பேரட் சீஸ் ஃபிகர்ஸ் அப்படிம்போம். அதாவது இந்த அமிலமெல்லாம் பட்டு அந்த உணவு குழாயோட நார்மல் ஸ்ட்ரக்சரே மாறிடும். அதுக்கு பேர் அந்த எண்டோஸ்கோப்பியில் வந்து கண்டுபிடிக்கலாம் பேரட் சீஸ் ஃபிகர்ஸ் அப்படின்னு. சப்போஸ் இந்த மாதிரி ஸ்டேஜஸ்க்கெல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் இந்த அசிடியை குறைக்கிறதுக்கு தேவையான நம்ம அப்புறம் சர்ஜரி தான் பண்ணணும். இவ நீங்க பாத்தீங்கன்னா முதியவர்களுக்கு நெஞ்சரிச்சல் எதனால வருது அதுக்கான சிகிச்சை முறைகள் அதெல்லாம் சொன்னீங்க. நெஞ்சரிச்சல் வராமலே தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? முதியோர்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த வார்த்தையிலே இருக்க முதியோர்கள். ஸோ அவங்க ஒரு லைஃப் ஸ்டைலே வந்து அவங்க ஒரு மாதிரி ஒரு ஹேபிட் டெவலப் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்ட்டு ஒரு தனி பாவம் ஆஃப் ஃபுட் ஹேபிட்ஸு சாப்பிட்ற வகைகள் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஹேபிட்டே ஒரு ஹேபிச்சுவேஷன் இருக்கும் அவங்களுக்கெல்லாம். அது நம்ம கரெக்டாக அவங்களுக்கு எப்படி டயட்ரி ஹேபிட்ஸ் என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும் இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அதை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னா டெஃபினட்டாக அது ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இந்த வேல் லூஸ் ஆகிறதுனால அந்த அமிலம்லாம் திருப்பி திருப்பி மேலே போய் பட்டு அந்த உணவு குழாயில் ரணம் ஆகுது. இது ப்ரிவெண்ட் பண்ணோம்னா ஸ்பைசி ஃபுட் குறைக்கணும் எண்ணெய் நான் நிறையா யூஸ் பண்ணக்கூடாது அப்புறம் ரொம்ப க்ரீஸி ஃபுட் சாப்பிடக்கூடாது. அது நம்ம சாப்பிடும்போதே நம்மளுக்கு என்ன பழக்கம்னா அது நம்ம ஊர்லாம் என்ன பழக்கம்னா சாப்பிடும்போதே வந்து ஒரு ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி குடிப்போம். அது நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அது நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம ஸ்டமக்கோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நிறையா சாதம் நிறையா தண்ணி குடித்தோம்னா நம்ம வயிறு வந்து ஒரு பலூன் மாதிரி ஸோ அது அப்படியே ஊதி போயிட்டு அந்த வேல் லூஸ் ஆகிட்டா எல்லாம் திருப்பி திருப்பி மேலே வரும். ஸோ நம்ம நார்மலாக என்ன செய்யணும்னா பர்டிகுலர்லி இந்த ரீஃப்ளக்ஸ் வராமல் இருக்கணும்னா மூணு வேளை ஹெவி ஃபுட் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு 6 ஸ்மாலர் மீல்ஸ் ஒரு கரெக்டான ஸ்பேஸ்ட் அவுட் இன்டர்வல்ஸ் சாப்பிட்டோம்னா அதுவும் சாப்பிடும் போதே வந்து நான் சிப் பை சிப்பாக மட்டும் தண்ணி குடிக்கணும் நிறையா தண்ணி குடிக்கூடாது. மேபி சாப்பிட்டு ஒரு 45 minutes அப்புறம் நிறையா தண்ணி கொடுக்கலாம். இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம ஸ்டமக் கெப்பாசிட்டியில் வந்து நிறையா ஃபுட் இருக்காது. ஸோ அது மேலே திருப்பி போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ரெண்டாவது நம்மளுக்கு இன்னொரு ஹேபிட் நம்ம பர்டிகுலர்லி சவுத் இண்டியன்ஸ்க்கு நம்ம டம்ளர்லேருந்து அப்படியே தண்ணி மேலே அப்படி ஊற்றி கல்ப் கல் கல்ப்பாக குடிப்போம். அதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா அது நம்ம அப்படி பண்ணும்போதுனா நம்ம நிறையா ஏரோ சேர்த்து ஃபாலோ பண்ணுவோம் ஏரோ ஃபேஜா அப்படிம்போம். ஸோ இதுவும் வந்து நம்மளோட ஸ்டமக் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ எப்பயும் வந்து நம்ம டம்ளரை வாயில் வச்சு சிப் பண்ணி தான் குடிக்கணும். அண்ட் ரெண்டாவது வந்து நம்மளுக்கு என்ன பழக்கம்னா எல்லாம் நம்ம ஹெவியாக பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு உடனே போய் படுத்துருவோம் மத்தியானம் அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஃப்ளாட்டாக படுத்தோம்னா திருப்பி திருப்பி எல்லாம் மேலே வரும். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஜஸ்ட் பேசிக் கொஞ்சம் ஆப்வியஸ் திங்ஸ் தான். பட் அவங்களுக்கு நம்ம எம்ஃபசைஸ் பண்ணி இப்படி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா மேபி 100% கியூர் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கலாம். நாம எல்லாருமே இளமையாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு திருமூலர் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காரு. அது என்ன ஃபார்முலா தெரியுமா? அளவாக சாப்பிடணும். அந்த அளவு என்னன்னு அவர் சொல்லியிருக்காருங்க. அரை வயத்துக்கு சாப்பாடு, கால் வயத்துக்கு தண்ணி, கால் வயத்துக்கு காற்று. இப்படி மட்டும் நம்ம சாப்பிட்டோம்னா என்றைக்குமே ஆரோக்கியமாக இளமையாக இருக்கலாம். அதை விட்டுட்டு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு தொண்டை அடைக்கிற வரைக்கும் சாப்பிட்டோன்னு மட்டும் வச்சுக்கோங்களேன், உடல் உபாதைகள் எண்ணற்றவை கண்டிப்பாக வரும். ஸோ முதியவர்களுக்கு இறைப்பையில் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வர வாய்ப்பு இருக்கு டாக்டர்? ஓகே, இறைப்பையில் வந்து முதியவர்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வரும். ஒன் வந்து அல்சர் டிசீஸ். அல்சர் வந்து ரொம்ப காமன். ஏன்னா வந்து நம்ம இறைப்பையில் வந்து இந்த அமிலம் சுரக்கும். ஸோ நம்ம இறைப்பை வந்து ஒரு லெதர் பேக் மாதிரி. ஸோ அந்த அமிலம் வந்து பட்டு இவ்வளோ வருஷமாக பட்டு ஆப்வியஸ்லி அந்த லைனிங் வந்து டேமேஜ் ஆகும். அல்சர் எப்படி ஃபார்ம் ஆகும்? அந்த உணவு குழாய் இறைப்பையோட லைனிங் வந்து போச்சுன்னா அதுதான் அல்சர். ஸோ ஓவர் த இயர்ஸ் இவ்வளோ வருஷமாக வந்து அந்த அமிலம் பட்டு படுறதுனால வந்து முதியோர்களுக்கு வந்து இறைப்பையில் வந்து அல்சர் வர்றதுக்கு ரொம்ப காமன். அது ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம சிறுகுடல் டியோடனம். இந்த டியோடனமில் வந்து சப்போஸ் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அது சின்ன அல்சர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஓவர் த இயர்ஸ் அது வயசு ஆக 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 அந்த அல்சர் வந்து சுருங்கி போய் ஹீல் ஆகிற டைமில் ஃபைப்ரோசஸ் அப்படின்னா ஃபைப்ரோசஸ்னால் சுருக்கம். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அல்சர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபுல்லாக சுருங்கிருச்சுன்னா இந்த இறைப்பையும் அந்த சிறுகுடல் சேர்றவனும் அப்படியே சுருங்கி ஷ்ரிங்கே ஆயிரும். ஸோ அப்புறம் நம்ம ஃபுட் வந்து அதுக்கு பாஸ் ஆகாது. இதுக்கு பேர் GOO அப்படிமோ, கேஸ்ட்ரிக் அவுட்லெட் அப்ஸ்ட்ரக்ஷன். அதாவது இறைப்பையோட அவுட்லெட் வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு முடிச்சு கரெக்டாக 3 மணி நேரத்துக்கு அப்புறம் போய் எல்லாம் வாந்தி எடுத்துருவாங்க. ஏன்னா வந்து அது போகிறதுக்கு இடம் கிடையாது. அப்புறம் வயிறு அப்படியே உபசமாகி பயங்கர பெயின் வரும். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டெஃபினட்டாக நம்ம சர்ஜரி தான் பண்ணணும். ஏன்னா வந்து அவங்க கரெக்டான டைமில் போய் எண்டோஸ்கோபி பண்ணி ஒரு சிறுகுடலில் புண்டு இருக்குது அப்படின்னு பார்த்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்திருக்காது. பட் இவ்வளோ வருஷமாக முதியோர்கள் ஆன பிறகு வந்து
அந்த அல்சர் வந்து சுருங்கி போடுறதுனால இஸ் ஃபைனல் ஃபைனல் ஸ்டேஜ் காம்ப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ சுருங்கி போன பிறகு அந்த ரோடே ஃபுல்லாக பிளாக் ஆன மாதிரி, ஸோ ஆப்வியஸ்லி ஃபுட்டை போகிறதுக்கு இடம் கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக வீங்கினதுக்கப்புறம் அப்புறம் போய் கரெக்டாக வாந்தி எடுத்துருவாங்க. அதில் வாந்தியில் என்ன கேரக்டரிஸ்டிக்காக அதில் பித்தமே இருக்காது, ஏன்னா வந்து அந்த பித்தக்குழாயை வந்து அந்த அடைப்புக்கு கீழே தான் இருக்கும். ஸோ ஒன்லி அந்த அன்டைஜஸ்டட் ஃபுட்டை அப்படியே வந்து ஃபவுல் ஸ்மெல்லிங்காக ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அப்படியே ஃபுல்லாக எடுத்துருவாங்க. வாந்தி எடுத்த பிறகு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் லிக்விட் டயட் சாப்பிட்டு அப்படியே பழகி போய் அவங்களுக்கு ஹெல்த்தே அப்படியே குறைஞ்சிடும். ஸோ நான் சொன்னது வந்து கேஸ்ட்ரிக் அல்சர், அப்புறம் சிறுகுடல் புண், டியோடனல் அல்சர், மூணாவது உணவு குழாய் மாதிரியே கேன்சர் கட்டிகளும் வரலாம். ஏன்னா வந்து வயிறில் வந்து ஒரு புண் ஒரு அல்சர் வந்துச்சுன்னா ஓவர் த இயர்ஸ் அது கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா அந்த அல்சரில் வந்து மேலிக்னன் சேஞ்ச் வரும். ஸ்டமக்கில் வந்து அதாவது இறைப்பையில் வந்து எப்பவுமே ஒரு அல்சர் வந்துச்சுன்னா அந்த அல்சரில் வந்து கேன்சர் மாறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. சிறுகுடல் புண்ணுக்கு அந்த மாதிரி கிடையாது, பட் இறைப்பையில் வந்து ஒரு அல்சர் வந்துச்சுன்னா அதில் கேன்சராக மாறுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குடல் இறக்கம், ஹிரண்யா. இது வந்து முதியவர்களுக்கு வந்து இந்த பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது எதனால டாக்டர்? டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு மக்களுக்கு என்ன தெரியணும்னா ஹர்னியானா என்னான்னு புரியணும். குடல் இறக்கம் அப்படிமோ தமிழில், அதாவது நம்மளோட உடலில் வந்து ஒரு ஒரு உறுப்பும் கரெக்டாக ஒரு ஒரு இடத்துல இருக்கணும். ஸோ அதாவது ஒரு வீட்டில் போய் ஒவ்வொரு ரூமில் டிவி ரூம் இன்னும் லைக் லைப்ரரி, டிவி ரூமில் டிவி இருக்கணும், லைப்ரரியில் புக்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம இன்டெஸ்டைன்ஸ் வந்து நம்ம குடல் வந்து நம்ம வயிறு பகுதியில் தான் இருக்கணும். சில டைம் என்ன ஆகும்னா நம்ம ஏதோ ஒரு ப்ரீவியஸ் ஒரு ஆப்ரேஷன் பண்ணோமோ இல்லாட்டி நம்ம வயிறில் வந்து ஒரு பாகம் வீக் ஆயிடுச்சோ, அந்த வீக்னஸ் வழியாக வந்து இந்த குடல் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ அது வேறு ரூமுக்கு போக பார்க்குது. ஸோ பேசிக்கலி இதுதான் குடல் இறக்கம், அதாவது நம்ம வயிறு பகுதியை விட்டு குடல் இறங்கிறது. இந்த ஹர்னியாவில் வந்து நிறையா வகைகள் இருக்குது. ரொம்ப காமனானது வந்து இங்குவைனல் ஹர்னியா. இங்குவைனல்னா நம்ம வயிறு பாகமோ நம்ம கால் பாகமோ சேரணும் பாகமோ பேர் தான் இங்குவைனல் ரீஜன். ஸோ நார்மலாக வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆண்களுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து அதாவது யூட்ரஸில் இருக்கும்போது அந்த விதை வந்து வயிறுக்குள்ளே இருக்கும், அது அப்படியே இறங்கி 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 கீழே விரப்பைக்குள்ளே வரும். ஸோ அப்படியே அந்த மசில்ஸை தாண்டும் போது ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும், அது வழியாக தான் வரும். நார்மலி என்ன ஆகும்னா இந்த ஹோல் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ஸோ தட் குடல் வந்து கீழே இறங்கக்கூடாது. பட் முதியோர்கள் என்னாகும், யூஸ்வலி இந்த முதியோர்கள் வந்து நிறைய காஃப் இருக்கும், இல்லாட்டி அந்த லோவர் அப்டோமினல் வீக்னஸ் மசில் ஸ்ட்ரென்த் கம்மியாகும், இல்லாட்டி க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் முக்கி மோஷன் போகும்போது நம்மளோட வயிறு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு ரொம்ப காமன் ரீசன் என்னென்னா இந்த ப்ராஸ்டேட் உறுப்பு, 50 இயர்ஸ்க்கு மேலே மேல்ஸுக்கு வந்து இந்த ப்ராஸ்டேட் உறுப்பு பெருசாக ஆரம்பிக்கும். அது பெருசாக ஆரம்பிக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, யூரின் போகும்போது ஒன்றுக்கு போகும்போது ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணும்போது என்னாகும்னா நம்மளோட இன்ட்ரா அப்டோமினல் வயிறு ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாகுது. ஸோ எப்பவுமே வந்து நம்ம வயிறு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது என்னாகும்னா நம்ம உள்ள இருக்கிற குடலெல்லாம் முட்டி கீழே வர ட்ரை பண்ணும். ஸோ எங்கேயாவது ஒரு வீக்னஸ் இருந்துச்சுன்னா அந்த குடல் வந்து அந்த ஸ்லிப் ஆகி கீழே வெரஃபைக்குள்ளே போயிடும். இதுக்கு பேர் தான் ஹர்னியா. இதனால தான் முதியோர்களுக்கு வந்து இந்த என்னது இந்த குடல் இறக்கம் வந்து ரொம்ப காமன். ஸோ பர்டிகுலர்லி இவங்களுக்கு வந்து அந்த மசில் இந்த என்னென்ன ரீசன்னா ஃபஸ்ட்டு வந்து க்ரானிக் ஸ்ட்ரெயினிங், மோஷன் போகும்போது ஸ்ட்ரெயினிங், யூரின் போகும்போது ஸ்ட்ரெயினிங். மூணாவது ரீசன் வந்து ஜென்ரல் வீக்னஸ், அந்த ஜாஸ்தி எக்ஸசைஸ் பண்ணாமல் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறதுனால, ஆல் தீஸ் ரீசன்ஸ்னால வந்து முதியோர்களுக்கு வந்து இந்த குடல் இறக்கம் வந்து ரொம்ப காமன். ஓகே, ஸோ முதியவர்களுக்கு இந்த குடல் இறக்கம் இல்லைனா ஹிரண்யா வந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு டாக்டர்? ஹர்னியாவுக்கு வந்து சர்ஜரி தான் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு கீழே வந்து ஒரு பலூன் மாதிரி வீங்கி போகுது, ஆனால் எனக்கு பெயினே எதுவும் இல்லை, நான் படுக்கும் போது அது பாட்டுக்குள்ளார போயிருது, ஸோ அதுக்கு நான் ஏன் சர்ஜரி பண்ணணும்? இது வந்து ஒரு ரொம்ப தவறான கான்செப்ட். இது எப்பவுமே வந்து இந்த குடல் வந்து ஒரு ஹோல் வழியாக கீழே வந்துச்சுன்னா திடீர்னு காஃப் பண்ணும்போதோ ஏதோ ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணும்போதோ சில டைம் வந்து அந்த குடல் என்னாகும், அந்த பேண்டுக்கு முன்னாடி மாட்டிக்கும். அப்படி மாட்டிச்சுன்னா இந்த திருப்பி வயிறுக்குள்ளார போகாது. அப்புறம் அந்த டைம் என்ன ஆகும்னா இந்த வெளியில் வந்த குடலுக்கு வந்து அந்த ரத்தம் பிளட் சப்ளை ரத்த ஓட்டமே போயிட்டு அப்புறம் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி அந்த பாக குடல் வந்து அழுகி போயிடும். அப்புறம் அது ஒரு லைஃப் த்ரெட்டிங் எமர்ஜென்சி ஆகி அப்புறம் எமர்ஜென்சி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் சின்ன ஹர்னியா ஆப்ரேஷனுக்கு பதிலாக அப்புறம் அந்த குடலை கட் பண்ணி திருப்பி ஜாயின் பண்ணி ஒரு பெரிய மேஜரான ஆப்ரேஷனாகவே போய் முடிகிறது அது. ஸோ எப்பவுமே வந்து ஒரு அப்னார்மாலிட்டி ஒரு ஹர்னியாலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சீக்கிரமாகவே டாக்டர் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அழகாக அது வந்து ஓப்பன் சர்ஜரி கூட பண்ண தேவையில்லை, அது நம்ம லேப்ரோஸ்கோப்லேயே போட்டு அந்த குடலை கீழே இறக்கி அந்த வீக்னஸை தைச்சி அதுக்கு மேலே வந்து ஒரு வலை மெஷ் அப்படிம்போம், அது ஒரு வலை மாதிரி வச்சுட்டு சூப்பராக இந்த ஹர்னியாஸ்லாம் ட்ரீட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் சில முதியவர்களை பார்த்தீங்கன்னா டாக்டர் வயிற்றில் வந்து ஒரு பேண்ட் மாதிரி கட்டியிருப்பாங்க, கேட்டால் எனக்கு ஹெர்னியா இருக்குது குடல் இறக்கம் இருக்கிறதுனால இது போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கரெக்டா? இல்லைங்க, அது ரொம்ப தவறான கான்செப்ட். அது ஆக்சுவலி இது பேண்ட் கிடையாது, இதுக்கு பேர் ட்ரஸ் அப்படிம்போம், TRUSS.
அது முந்தின காலத்தில் அது ஒரு கான்செப்ட் என்னன்னா அந்த வீக்னஸ் நான் சொன்னால ஒரு ஹோல் இருக்குது அந்த ஹோல் வழியாக வந்து குடல் வெளியில் வருதுன்னு. ஸோ முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய பேட் ஒரு திக்காக இருக்கும் அதை வந்து ஒரு பெல்ட் மாதிரி கட்டிட்டு ஸோ அந்த திக்னஸ் வந்து அந்த ஹோலை போய் அடைக்கிற மாதிரி ஒரு பெல்ட் கிரியேட் பண்ணாங்க. ஸோ அதை கட்டிட்டோம்னா அந்த குடல் வந்து கீழே இறங்குறது. இதில் என்ன என்ன ஒரு பிரச்சனைனா சில டைம் வந்து என்ன ஆகும்னா அவங்களுக்கு அவங்களே அறியாமல் அந்த குடல் ஏன்னா குடல் வந்து ரொம்ப ஸ்லிப்பரியான நேச்சர் அது எங்கே ஒரு சின்ன கேப் இருந்தால் கூட எப்படியாவது பூந்து வந்துடும். அது இங்கே ட்ரெஸ் போட்டுட்டு டைட்டாக கட்டிட்டேங்கன்னா சில டைம் இந்த குடல் வந்து ட்ரெஸ் கடியிலேயே ஸ்லிப்பாகி கீழே வந்து அது வந்து அந்த குடலை வந்து அமுக்கிட்டு அதில் அப்ஸ்ட்ரக்ஷன் வரும். அண்ட் நீங்கள் சில முதியோர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அந்த ட்ரெஸ் எடுக்கிறதுனால அவ்வளோ ஹார்டாக அமுக்கியிருப்பாங்க அந்த தோலே மேலே அழுகி போய் அதுலலாம் அல்சர் வரும். அந்த ட்ரெஸ் வந்து டெஃபினட்டாக நம்ம யூஸே பண்ணுவோம். இப்போ சில முதியவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க திடீர்னு பார்த்தா உடல் எடை வந்து குறைஞ்சிரும். இதுக்கும் குடலியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா டாக்டர்? 95% அதோட சேர்ந்து தான் இருக்கும். இந்த மோஸ்ட் காமன் காஸ் அதாவது ரொம்ப சாதாரணமான காஸ் வந்து குடல் ஐ மீன் உடல் எடை குறையிறதுக்கு பசி இல்லாமல் எடுக்கிறதுக்குலாம் மோஸ்ட்லி சுகர் கம்ப்ளைண்ட் தான். அவங்களோட சுகர் லெவல்ஸ் ஒழுங்காக செக் பண்ணாமல் டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து பசி நல்லா எடுக்காது அண்ட் அதனால வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க அதனால வந்து வெயிட் குறையும். பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இந்த வெயிட் லாஸ் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு சில வருஷங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெயிட் குறையும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சில முதியோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு திடீர்னு வெயிட் குறைஞ்சிருக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது இந்த மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது எப்போ பார்த்தாலும் லைட்டாக கேராக இருக்குது சுத்தாலும் சுத்தமாக இருக்குது. இதில் வந்து நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். ஏன்னா வந்து த மோஸ்ட் காமன் காஸ் அதாவது வெயிட் லாஸ் ரொம்ப ரேப்பிடாக திடீர்னு வெயிட் லாஸ் வந்து மோஸ்ட் காமனாக கேன்சர்ஸாக தான் இருக்கும். ஆர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேஸ்ட்ரிக் அவுட்லெட் அப்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் இந்த அவுட்லெட் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்மளுக்கு ஆப்வியஸாக அவளுக்கு வயிறு வலி இருக்கும் வாந்தி எடுப்பாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து இந்த பெயின்லெஸ் வெயிட் லாஸ் ஒரு சிம்டமே இல்லாமல் இந்த வெயிட் லாஸ் வரவங்க அவங்க தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக காஷியஸாக இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு கேன்சர் கட்டி வயிறில் வந்து இறைப்பையில் வந்து ஒரு கேன்சர் கட்டி இருந்துச்சுக்கோங்களேன் அது ஒரு லேட் ஸ்டேஜ் ஆகிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா வந்து இதில் பெயின் இருக்காது ரொம்ப சிம்டம்ஸும் ஜாஸ்தி இருக்காது. சில பேருக்கு வந்து மலக்குடலையும் கட்டி வரும் இந்த மலக்குடலில் இந்த கேன்சர் கட்டிங்கெலாம் வந்துச்சுன்னா அது ரொம்ப பெருசாக திடீர்னு வளர்ந்து பெருசாச்சுன்னா அப்புறம் வந்து மோஷன் போகிற பாதையை பிளாக் பண்ணி மோஷனே போகாது அப்புறம் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. அந்த மோஷன் சில பேருக்கு வந்து அந்த கடைசி பாவம் ஒர்க்கனைஸ் மலக்குடலில் வந்து அந்த கட்டி இருந்துச்சுன்னா அதில் ரத்தம் வந்து மோஷன் போகும்போது ப்ளீடிங் வரும் வருவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. சில பேருக்கு வந்து அந்த நடுக்குடலில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு அந்த கேன்சர் கட்டி லேட் ஸ்டேஜ் ஆகிற வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவங்க தான் இந்த மாதிரி நம்மளுக்கு வெயிட் லாஸ் இருக்குது பசி எடுக்க மாட்டேங்குது. ஸோ எப்பவுமே வந்து ஒரு முதியோர் வந்து ரேப்பிட் சீக்கிரமாக வெயிட் லாஸ் பசியின்மை அதெல்லாம் இல்லை வந்துச்சுன்னா உடனே வந்து நம்ம ஒரு எண்டோஸ்கோபி அண்ட் கொலோனோஸ்கோபி ரெண்டும் பண்ணி பார்த்துட்டு இந்த ஏதாவது கட்டிகள் இருக்காதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். முதியவர்களுக்கு இருக்கிற குடலியல் சார்ந்த பிரச்சனைகள்ல இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து கண்டிப்பாக அவசரமாக அறுவை சிகிச்சை தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி நிலை இருக்கா? எமர்ஜென்சி சர்ஜரிஸ் டெஃபினெட்லி எல்லா ஏஜில் வர மாதிரியும் முதியோர்களுக்கு வந்து எமர்ஜென்சி அண்ட் மோர் ஓவர் யங் பீப்புளை விட முதியோர்களுக்கு தான் இந்த மாதிரி எமர்ஜென்சி அறுவை சிகிச்சை நிறையா வரும். அதில் ஒரு ரொம்ப காமனான இது ஆப்ரேஷன் பிரச்சனை என்னென்னா சில பேருக்கு வந்து சின்ன வயசுலேயோ அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடியோ நிறையா வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணி வந்திருப்பாங்க ப்ரீவியஸ் சர்ஜரிஸ் ஏதோ ஒரு காரணத்துக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு என்ன ஆகும்னா எப்பவுமே இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒட்டுக்குடல் வரும் அதிஷன்ஸ் அப்படிம்போம் அது பாடியோட நேச்சர் தான் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எப்பவுமே வந்து வயிற்று ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம்னா அந்த வயிறோட ஸ்காரில் வந்து எப்பவுமே உள்ள ஒரு குடல் போய் ஒட்டிக்கும் அதிஷன்ஸ் அப்படிம்போம். சில டைம் என்ன ஆகும்னா இந்த அதிஷன்ஸை சுற்றி ஒரு குடல் போய் மாட்டிக்கும் குடல் போய் மாட்டிக்கணும்னா அது உள்ளார சுருண்டு அப்புறம் ஒரு பிளாக் மாதிரி ஆகும் இட்ஸ் கால் இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன் அதாவது நம்ம குடல் வந்து பிளாக் ஆயிரும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன ஆகும்னா அவங்களால சாப்பிட முடியாது பயங்கரமாக எது சாப்பிட்டாலும் வாந்தி வந்துகிட்டே இருக்கும் அந்த குடல் வந்து வீங்கி 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 போயிட்டே இருக்கும் வயிறே அப்படியே உப்புசமாயிரும் மூச்சு விட முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சில பேருக்கு என்ன ஆகும்னா அந்த குடலோட ரத்த ஓட்டமே போயிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனாக எமர்ஜென்சியாக நம்ம ஆப்ரேஷன் தியேட்டர் ஐ மீன் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வருவாங்க அப்புறம் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அப்படியே குடல்லாம் ஃபுல்லாக வீங்கி போயிடும். ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணோம்னா நம்ம மூக்குள்ளார வந்து ஒரு ரயில் ஸ்டியூப் போட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளூடெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு இமீடியட்டாக வந்து இதர் ஓப்பன் சர்ஜரி இல்லாட்டி லாப்ரோஸ்கோப்பை போட்டு அந்த அடைப்பை எடுத்து விடணும். அது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் என்ன சொன்னால் இந்த மாதிரி ஹர்னியா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா திடீர்னு வந்து அந்த குடல் வந்து திருப்பி உள்ளார போகாது. அவங்க சொல்லுவாங்கன்னா நான் திடீர்னு இருமுனேன் இருமும்போது திடீர்னு ஒரு குடல் கீழே வந்து அது மாட்டிக்கிட்டு திருப்பி உள்ளாக போகாமல் இருக்கும் பயங்கரமாக வலிக்குது. இதில் என்ன பிரச்சனைனா நான் சொன்ன மாதிரி அது இந்த ரிங்கு டைட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாகம் குடலுக்கு வந்து ரத்த ஓட்டம் போய்
கேங்க்ரீன், அதாவது அந்த ரத்த ஓட்டம் போறதுனால த அட்டாக் ஆஃப் த இன்டெஸ்டைன், பிளட் சப்ளை இஸ் கான். ஸோ அதுக்கு வந்து இமீடியட்டாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணி நம்ம சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா அந்த குடலை எடுத்துட்டு அந்த சப்போஸ் நம்ம குடலை கட் பண்ணாமல் அதை இறக்கி விட்டோம்னா சில டைம் திருப்பி அந்த ரத்த ஓட்டம் திருப்பி போகும். அப்புறம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அந்த குடலை ரிமூவ் பண்ணாமல் ஹர்னியாவை சரி பண்ணோம்னா சரியாயிடும். பட் சில பேருக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப லேட்டாக வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அந்த இன்டெஸ்டைனை நம்ம ரிமூவ் பண்ணி திருப்பி ஜாயின் பண்ணி எமர்ஜென்சியாக நம்ம சர்ஜரி பண்ண வேண்டியது வரும். அப்புறம் இன்னொரு ரீசன் என்னென்னா, நல்ல கெசட் கேன்சர் கட்டிகள், கேன்சர் கட்டிகள் இது ரெண்டு பிரச்சனைகள் வரலாம். நம்பர் ஒன் பிரச்சனை வந்து போய் அந்த குடலே அவ்வளோ பெருசாகி அந்த குடலே அடிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் மறுபடியும் இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன் வரும். ரெண்டாவது வந்து சிவியர் ப்ளீடிங், பயங்கரமாக ப்ளீட் ஆகி ரத்தம் போயிட்டே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் குவைட் சம் ஆஃப் தி சில எமர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸ் முதியோர்களில். ஓகே, இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க வயிற்றில் வந்து அறுவை சிகிச்சை பண்ணும்போது வந்து குடல் ஒட்டுதல் ஏற்படும், இது வந்து ஒரு நார்மல் ஒன் தான் அப்படின்னு சொன்னீங்க. குடல் ஒட்டுதல் இல்லாமல் வந்து சிகிச்சையோ ஆப்ரேஷனோ பண்ணுங்க, நம்ம பாடி ஆண்டவன் நம்ம உடம்பு அந்த மாதிரி நமக்கு செய்யலை அன்ஃபார்ச்சுனேட்லி. அது சர்ஜன்ஸ்க்கும் அது ஒரு பெரிய பிரச்சனை, பேஷண்ட்ஸ்க்கும் அது ஒரு பெரிய பிரச்சனை. ஓப்பன் சர்ஜரி பண்ணாங்கன்னா, பழைய காலத்து ஓப்பன் சர்ஜரியும் மேலே இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக கட் பண்ணி ஓப்பன் பண்ணி தைப்பாங்க, ஸோ அதர்ஷன்ஸ் நிறையா ஃபார்ம் ஆகும். ஆனால் இந்த காலத்தில் நம்ம லேப்ரோஸ்கோப் போடுறதுனால சிறு சிறு துளைகள் போட்டு பண்ணுறதுனால அந்த அதர்ஷன்ஸோட ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த ப்ரீவியஸ் ஓப்பன் சர்ஜரிஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அதர்ஷன்ஸ் நிறையா வரும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, ஐயோ இந்த இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது முதுகுக்கு பரவுது, நம்ம கூட நினைப்போம் ஐயோ இப்போ சும்மா ஏதோ கதை விட்டுருக்காங்க, ஆனால் உண்மையிலேயே இந்த அதர்ஷன்ஸ்னால தான் அந்த பெயின் வருது. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம லேப்ரோஸ்கோப் போட்டு ரிலீஸ் பண்ணோம்னா, இப்போ நம்ம லேப்ரோஸ்கோபி பண்ணுறதுனால அந்த அதர்ஷன்ஸ் திருப்பி வர்றதுக்கு சான்ஸ் கம்மி தான் ஆகுமே தவிர, யூ கே நாட் கிவ் தம் 100% கேரண்டி. ஸோ இட் இஸ் அ ப்ராப்ளம், பட் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சில வந்து எல்லாத்துக்கும் வி கே நாட் பி அ காட், யூனோ, அதாவது எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, கொஞ்சம் லிமிடேஷன்ஸும் இருக்குது. டாக்டர், ரொம்ப அருமையாக வழக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க முதியோர்களுக்கு அவங்களோட குடலியலை அவங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, அதே மாதிரி நிகழ்ச்சியை பார்த்துருக்க நேயர்களுக்கு உங்களோட டேக் ஹோம் மெசேஜ் என்ன? டெஃபினட்டாக சி, எல்லாரோட வீட்டிலும் முதியோர்கள் இருக்கிறாங்க. என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள், முதியோர்கள்னால் இப்போ தான் அவங்க முதியோர்கள், ஒரு காலத்தில் அவங்களும் நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸாக இருந்தாங்க, அவங்க தான் கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்து இந்த அளவுக்கு நம்மளை ஆள் ஆக்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டியூ ரெஸ்பெக்ட் அண்ட் கேர் ஷுட் பி கிவன், அவங்கள நல்லா மரியாதையோட கவனமாக பார்த்துக்கிறது தான் நம்மளோட பொறுப்பு, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ஹோம்லலாம் சேர்க்காமல் முடிஞ்சவங்க நம்ம கூடவே இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டோம்னா அது ரொம்ப நல்லது, நம்பர் ஒன். ரெண்டாவது வந்து முதியோர்கள் வந்து அவங்களோட அவங்க வேறு ஜென்ரேஷன், அவங்க அந்த ஜென்ரேஷன் அந்த அவங்களோட அப்பிரிங்கிங் அவங்க அந்த மாதிரி வளர்த்துருக்குறாங்க, எப்படின்னா நம்ம நம்மளோட யங்ஸ்டர்ஸை வந்து தொந்தரவுப்படக்கூடாது அப்படின்ட்டு ஒரு காமன் ஃபீலிங். என்னோடய பேரண்ட்ஸும் அதே மாதிரி தான், எந்த பிரச்சனை கூட பசங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, நம்மளே பேர் பண்ணிக்கலாம், சின்ன வழி தானே கண்டுக்கக்கூடாது அப்படின்றது அவங்களோட நேச்சர். பட் நம்மளே அவங்களை கவனிக்கணும், சப்போஸ் அவங்களோட பிஹேவியரில் சம்திங் இஸ் ராங், அவங்க சாப்பிடும்போது அவங்க கரெக்டாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஆப்பிடைட்டில் சம்திங் இஸ் ராங், அவங்களோட நடைமுறைகள் அவங்களோட பிஹேவியர் ஏதாவது ஒன்று ராங்னா அவங்க போய் கேட்கணும், ஏதாவது பிரச்சனையாக தாத்தா ஏதாவது பிரச்சனையாக பாட்டி என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம போய் கேட்கணும். கேட்டுட்டு அவங்களுக்கு ஆமாம்ப்பா லைட்டாக வயிறு வலிக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, அந்த மாதிரி விஷயம் எதுவுமே நம்ம வந்து இக்னோரே பண்ணக்கூடாது. பர்டிகுலர்லி ஓல்டர் பீப்புள் வந்து அவங்க குழந்தைங்க மாதிரி, நம்மளை விட அவங்க ரொம்ப ஃப்ரெஜைல். ஸோ அவங்க எதுவுமே சொல்லினா கூட நம்ம ட்ரை டு ஐடென்டிஃபை, ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்க ஒத்துக்கலைனா கூட அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு ஏர்லி ஸ்டேஜில் வந்து டயக்னோஸ் பண்ணோம்னா அவங்கள ட்ரீட் பண்ணுறது ரொம்ப சுலபமாக ட்ரீட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து அவங்க எவ்வளோ அடமெண்ட்டாக இருந்தாலும், அவங்க சரி ஒத்துக்கிறோம் அவங்க வயசில் பெரியானவங்க தான், பட் அவங்கள வந்து கரெக்டாக சாப்பிடணும், இதுதாங்க ப்ராப்பர் டயட், ப்ராப்பர் டைமிங்க்கு சாப்பிடணும், எல்லாம் வந்து நம்மளோட வேலை தான். ஏதாவது ஆஃப்டர் ஒரு பர்டிகுலர் இது அவங்க வந்து எனக்கு என்னப்பா இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் இருக்குது, இதுதான் காமன் டைலாக் தான் அவங்க சொல்கிறது, எனக்கு இருக்கிறதே போதும் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கிறேன். பட் அவங்க வந்து கரெக்டான டயட் சாப்பிட்றது, கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றது எல்லாமே ஆஸ் ஆர் யங்ஸ்டர்ஸ் அவங்க நம்ம பார்த்தது தான் அந்த ரெஸ்பெக்ட் காக வேண்டி வி ஹேவ் டு டேக் குட் கேர் ஆஃப் தம். So these are the most important things. இதான் டேக் ஹோம் மெசேஜ். ஓகே, ஸோ முதியவர்களுக்கு குடலியல் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும், அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, நவீன சிகிச்சை முறைகள் என்ன, இப்படி எங்களுக்கு இருந்த பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு தெளிவாக அழகாக வளர்க்க சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.